செயல். வீடு புகுந்து முன்னாள் ராணுவ வீரரின் மனைவியை தாக்கி 5 பவுன் நகை பறிப்பு. மர்ம ஆசாமிகள் அட்டூழியம். திருச்சி, பிப்ரவரி 18 திருச்சி எடைமலைப்பட்டி புதூர் கிராப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பலராமன். இவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். இவரது மனைவி சரோஜா, வயது 68. இவர் நேற்று இரவு வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் வீட்டின் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது இன்று விடியற்காலை 2 மணி அளவில் மர்ம ஆசாமிகள் சிலர் வீட்டின் கதவை வேகமாக தட்டியுள்ளனர். தூங்கிக் கொண்டிருந்த சரோஜா திடீரென கண் விழித்து கதவை திறந்துள்ளார். அப்பொழுது மர்ம ஆசாமிகள் சரோஜாவை தள்ளிக்கொண்டு வீட்டுக்குள் வேகமாக உள்ளே புகுந்தனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சரோஜா, யார் நீங்கள் என்று கேட்பதற்குள் மர்ம ஆசாமிகள் திடீரென்று சரோஜாவை சரமாரியாக உருட்டுக்கட்டையில் தலையில் தாக்கியுள்ளனர். இச்சம்பவத்தில் சரோஜா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது. சிறிது நேரத்தில் அவர் மயக்கம் அடைந்தார். பிறகு மர்ம ஆசாமிகள் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் நகையை பறித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர். பிறகு மயங்கி கிடந்த மூதாட்டியை காலையில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்து உடனடியாக அவரை திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து எடமலைப்பட்டி பதூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மூதாட்டியிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வீடு புகுந்து மூதாட்டியை தாக்கி மண்டையை உடைத்து 5 பவுன் நகையை திருடி சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.